செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி தண்ணி சாறு. இதில் வந்து காம்பை நம்ம எடுத்துடணும். இது வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட தண்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், இலைகளை மட்டும்தான் போடணும். நீங்கள் இந்த பூ இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுக்கலாம். இது சூப்பரான ரெசிபி, வாய் புண்ணுக்கு குடல் புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம உடம்பு வந்து உடனே க்யூர் பண்ணும், குளிர்ச்சி கொடுக்கும் இந்த வெயில் நேரத்தில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையை கழுவிட்டு சும்மாவே மென்று சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இது சூப்பரான ஒரு ரெசிபியும், அதோட ஒரு சுண்ட வத்த குழம்பும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீரையை வந்து இப்போ இதில் மணத்தக்காளி கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க, நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு தடவை அரிசியை கழுவிட்டு அந்த ரெண்டு மூணு தடவை கழுவும் இல்லையா, அந்த தண்ணியே எடுத்து சேர்த்துப்பாங்க. நல்லா இது குடல் புண்ணு, வாய் புண்ணு, வயிற்று புண் எல்லாத்தையுமே சீக்கிரமாக குணப்படுத்துகிறது. இந்த வெயில் நேரத்தில் நமக்கு அடிக்கடி வயிற்று புண் வரும், நமக்கு ஏதாவது ஸ்பைஸாக சாப்பிட்டோம்னா. ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முழுகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் மிக்சியில். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா இதை அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, நல்ல காரத்துக்கு நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிற ஒரே ஐட்டம் மிளகு தான். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம். நல்ல காரம் பிடிக்கிறவங்க ஒரு மிளகாய் சில்லி கூட நீங்கள் இதோட சேர்த்து ரெட் சில்லியை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், வெங்காயம் இது மூணையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே இதில் ஆட் பண்ண வேண்டியதாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இங்கே பாருங்க, இதை நல்லா பாருங்க வெங்காயம் மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா அரைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இது நல்லா இந்த கீரை வெந்தோடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து இதில் விடணும். நல்லா ஒரு கப்பு நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட் ஆகிட்டு இந்த கீரை வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 ஸ்பூன் தேங்காய் எடுக்கலாம், இல்லைன்னா அரை மூடி தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸாக கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கீரை சுண்டி வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் விட வேண்டியது. அப்படியே சக்கையை மேலே நான் சக்கையை மட்டும் தூக்கி போட்டுட்டு நல்லா 2 தடவையாக அந்த பால் எடுத்துட்டேன். இது வந்து இந்த கீரை கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதுக்கு தான் இந்த பால் நம்ம சேர்க்கறது. இந்த புழுங்கரிசி சாதத்தோட கஞ்சியை கூட இதில் ஊற்றுவாங்க, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது அரிசி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்கி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான் சூப்பரான இது சூப்புன்னு கூட சொல்லலாம், மணத்தக்காளி கீரை சூப்புன்னு சொல்லலாம். இல்லை மணத்தக்காளி உங்களுக்கு வந்து இது வந்து தண்ணி சாருன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம். சூப்பராக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சாறு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நான் இறக்க போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு.